Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi wahda. Wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Wa ala alihi ashrafa wa sahabi shuhada ma ba'd. எல்லா புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாக இருக்கின்ற அல்லாவுக்கு. அவன் இறைவன், அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன், அவன்தான் இறைவன். அந்த ஏக இறைவனை உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி இந்த உலகத்திலும் அழியாத நிரந்தரமான மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் நிறைவேற்றியை பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு அந்த அருளாளன் அல்லாஹ் என்றைக்குமே துணைப்பான். அன்பு பெருமக்களே, அல் ஹிதாயாவின் வழி உங்களை நான் சந்திக்கிறேன். அல் ஹிதாயா ஒரு அற்புதமான இஹ்லாசான ஒரு அமைப்பு. அதனுடைய தலைவர் அவர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒரு அர்ப்பணிக்கின்ற உணர்வோடு செயல்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் பெருநாள் காலங்களாக இருக்கட்டும், அதே போல புனித ரமலான் காலங்களாக இருக்கட்டும், கல்வி பணியிலும் மார்க்க பணியிலும் உலகளாவிய அனைத்து பணியிலும் இந்த சமூகத்தை, இந்த முஸ்லீம் சமுதாயத்தை முன்னெடுத்து போகிறார்கள். ஆம், அவர்கள் இவ்வளவு உற்சாகமாக செய்வதற்கு காரணம் நீங்கள் தான், அல்லாஹ்வுடைய அருளாவி. ஆம், உங்களுடைய உறுதுணை, உங்கள் ஒத்துழைப்பு, உங்களுடைய உதவிகள். இன்றைக்கு அண்ணல் நபிகளாலின் அழைப்பு பணி இன்றைய தலைப்பு. அவர்கள் தந்திருக்கின்ற தலைப்பு அண்ணல் நபிகளாலின் அழைப்பு பணி. பொதுவாக இஸ்லாம் ஒரு செய்தி சொல்ல வந்த மதம் அல்ல, ஏதோ செய்திகளை மட்டும் கதைகளை மட்டும் கூறி போகின்ற ஒரு மதம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் மனித குலத்தை செம்மைப்படுத்த வந்த ஒரு மார்க்கம். இது ஒரு சீர்திருத்த மார்க்கம். ஆம், இஸ்லாஹ் என் ஒரியது இல்லல் இஸ்லாஹ் மஸ்த தாத்தும் நபிமார்கள், ஹூத் அலி இஸ்லாம் போன்றவர்கள் எல்லாம் சொன்ன விஷயம். முடிந்த அளவிற்கு மனித குலத்தை சீர்படுத்தவே என்னால் வந்திருக்கிறேன். என் நாட்டும் என் லட்சியம் என் இலக்கு மனித குலத்தை சீர்படுத்துவது நபிமார்கள். ஆம், நபி. அதனாலே உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களும் செய்திகளை மட்டும் சொல்லுகின்றவர்களாக, மனித குலத்தை மகிழ்ச்சிப்படுத்துகின்றவர்களாக மட்டும் வரவில்லை, அவர்கள் சீர்திருத்த செம்மல்களாக வந்திருக்கிறார்கள், சீர்திருத்தக்காரர்கள். அண்ணல் நபிகளாலும் கூட அப்படித்தான். ஆம், சீர்திருத்தம். ஒவ்வொரு நபியும் சீர்திருத்தவாதிகள். அந்த வகையிலே அண்ணல் பெருமானாருடைய அழைப்பு பணி அற்புதமானது. ஹிராவியை பெற்ற தூது செய்தி அன்றைக்கு தொடக்கமாக அபு குபைஸ் மலையிலே தொடங்கினார்கள். எதிர்ப்பு, எதிர்ப்பு என்றாலும் அவர்கள் முடங்கிவிடவில்லை. அடுத்து மீண்டும் தொடங்கினார்கள். யைஹல் முத்தஸில் கும் ஃபந்திர் ஃபரப்பக ஃபகம்பீர், அல்லாஹ்வுடைய அந்த ஆணைக்கு ஏற்ப எழுந்து நில்லும், சத்தியத்தை சொல்லும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் அந்த உணர்வுகள் அன்றைக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த அரபகத்து பாலை பெருவழியுடைய மக்கமா நகரத்திலே தொடங்கிய இந்த அறிவின் முழக்கம், சத்திய முழக்கம் இன்றைக்கு வரை ஓயாது ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? சத்திய முழக்கம், அந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரர் உத்தம நபிகளார். அவரை இயக்கியவன் ரப்புல் ஆலமீன். அதுதான் அன்றைக்கு உலகளாவிய அளவிலே எவ்வளவோ எதிர்ப்புகள், சத்திய உண்மைகளை சொல்ல கதைகள் கூற மக்கள் கேட்பார்கள், நகைச்சுவையை கேட்க மக்கள் கூடுவார்கள், செய்திகளை கேட்க மக்கள் செவி தருவார்கள். ஆனால் சத்திய உண்மைகளை கேட்க, அந்த உண்மை சில நேரங்களிலே அந்த கசக்கின்ற உண்மையை ஜீரணிக்க முடியாது. ஆம், கசப்பாக இருப்பின் உண்மையை சொல். கசப்பு சில வேளைகளிலே திருத்துகின்ற போது, தீமைகளை சுட்டி காட்டுகின்ற போது, தீமைகளை சாடுகின்ற போது, தீமைகளை எதிர்க்கின்ற போதுதான் பிரச்சனை கூடும். மக்கள், தலைவர்கள், சில பாவிகள், அக்கிரமக்கார அநியாயக்காரர்கள் எதிர்த்தார்கள், எதிர்த்தார்கள். அண்ணன் நபிகளாருக்கு வராத எதிர்ப்பா?
அன்றைய மக்கமா நகரத்துடைய அபூஜைகள் போன்றவர்கள், உத்துபா போன்றவர்கள், அபுலக போன்றவர்கள், அண்ணல் நபிகளாலுக்கு தந்த தொல்லைகள் வரலாறு சொல்லும். நெஞ்சம் நெக்குறுக நெக்குறுக நாம் அதை படித்து தாயிஃப் நகரத்திலே தாகா நபி அவர்கள் பட்ட துன்பங்கள் என்றால், ஆம் முகமதே இந்த கொள்கையை விட்டுவிடு, இந்த பிரச்சாரத்தை நிறுத்திவிடு, அழைப்பு பணிக்கு ஓர் முடிவு செய். உமக்கு இந்த மக்கமா நகரத்தினுடைய தலைவராக்குகிறோம், இங்கு இருக்கின்ற மிகப்பெரிய செல்வ சீமான்களை உருவாக்குகிறோம், அல்லது அழகிய நங்கைகளை உமக்கு நாம் அணியணியாக அனுப்பி வைப்போம். எவ்வளவு என்ன சொன்னார்கள்? இல்லை, இது நானாகவே எடுத்துக்கொண்டதல்ல, இது நான் விரும்பி எடுத்துக்கொண்ட ஒன்றல்ல, எல்லாம் அந்த ஏகன் அவன் தந்த கட்டளை. அதை சொல்லுகிறேன், இந்த குறைஷிகள் அபு தாலிப் அவர்களே, என் பெரியதந்தை அவர்களே, இந்த குறைஷிகள் இந்த தலைவர்கள் இந்த கொள்கையை விடும்படி சொல்கிறார். இல்லை, விடுவான். ஒரு கையில் சூரியனையும் மறுகையில் சந்திரனை தந்தாலும் கூட என் கொள்கையை நான் விடமாட்டேன். ஒன்று, என் கொள்கையில் வெற்றி அடைவேன், இல்லையில் செத்து மடிவேன். மாஷா ஹதீஸ்களிலே பாருங்கள், அண்ணன் நபிகளாருடைய கொள்கை உறுதி. முதல்ல போதிக்கின்றவருக்கு, சீர்திருத்தம் செய்கின்றவர்களுக்கு, பேசுகின்றவருக்கு அது நம்பிக்கை இருக்க வேண்டும். கொள்கை தடமுருடுகின்றவர்கள், தான் பேசுகின்ற கொள்கையிலேயே நம்பிக்கை இல்லாதவர்கள், கொள்கைக்கு விலை போகின்றவர்கள் எத்தனை பேர்களை நாம் பார்க்கிறோம், கட்சி மாறுகின்றவர்கள் எப்படி பார்க்கின்றோம் அல்லவா? காரணம், அந்த கொள்கையை சொல்ல முன்வந்தவர்களுக்கு அது மேல் நம்பிக்கை இல்லை. ஏனோ தானோவென அல்ல, எதையாவது எதிர்பார்த்தவர்கள் சொல்ல வந்தவர்கள். இறை தூதர் அப்படி அல்ல, அல்லாஹுவின் நபிக்கு அல்லாஹ் தந்த உத்தரவு. அதிலே முதல் நம்பினார்கள், தொடக்கத்தில் நம்பினார்கள், மேலாஜிற்கு போய்விட்டு வந்த பிறகு, அந்த இஸ்லாம் மேலாஜிற்கு போய்விட்டு வந்த பிறகு அதிகம் அதிகம் நம்பினார்கள். ஏனென்றால் சத்தியம், நான் சொல்வது உண்மை, நான் கண்டது உண்மை, நான் சொல்வது உண்மை, நான் பேசுவது உண்மை. இப்படி வாழ்க்கையில் அத்தனை உண்மை. அதான் என் அருமை பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள், அண்ணன் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நம்பிக்கை. அதனால்தான் நபிமார்களின் வாரிசாக இருக்கின்றவர்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும், அவர்கள் சீர்திருத்தக்காரர்களாக மாற வேண்டும். வெறுமனை வெற்றி செய்திகளை சொல்லி போகின்றவர்களாக, வெறுமனை மக்களை உணர்ச்சி வசப்படுத்துகின்றவர்களாக, அல்லது நகைச்சுவைகளையும் காமெடிகளையும் மார்க்கத்திலே வந்து கலைத்து போகின்றவர்களாக இருத்தல் சரியான சீர்திருத்தக்காரர்களுக்கு, நபிகளாருடைய வாரிசுக்கு, நபிமாருடைய வாரிசுகளுக்கு அளவில் சத்தியம். எது உண்மை, எதில் உண்மை? மக்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போக வேண்டும். எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹை நோக்கி, அல்லாஹ்விடம். தான் மட்டுமல்ல, தன்னை பின்பற்றுகின்றவர்கள், தம் செய்தி கேட்கின்றவர்களை அப்படி கொண்டு வர வேண்டும். கூறு ரப்பானியும், நீங்கள் அந்த ரப்பை சேர்ந்தவாகிவிடுங்கள், அல்லாஹ். அதனால்தான் முதல் முதலாக நமக்கு இறை நேசம் தேவை, ஹப்புல்லாஹ். இறை நேசத்திற்கு நபியினுடைய அந்த பின்பற்றல் நமக்கு தேவை. அடுத்து நபி நேசம், இறை நேசமும் நபி நேசமும் நம் உள்ளத்தில் இருந்து இந்த சத்திய உண்மை கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு பிடிப்பு வந்துவிட்டால் நீங்கள் உண்மையை சொல்வீர்கள், சத்தியத்தை. அதே போல முஸ்லீம்களே, சமூகத்தவர்களே, சொல்லப்படுகின்ற உண்மைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள், இதையும் திறப்பீர்கள், காழ்ப்புடன் அடைய மாட்டீர்கள், உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றவர்களை வரவேற்பீர்கள், உங்களுடைய தவறு. ஏனென்றால் அல்லாஹ்விடம்தான், அல்லாஹ்வுக்காக. நீங்கள் நோக்கின்ற நோன்பாக இருக்கட்டும், செய்கின்ற நேர்ச்சியாக இருக்க வேண்டும் இருக்கட்டும், வழங்குகின்ற தர்மமாக இருக்கட்டும், எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்காக, 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 இஹ்லாஸ். அந்த வகை நபிகளாருடைய அந்த அழைப்பு பணி, அந்த அழைப்பு பணி ஏறத்தாழ மக்காவிலே 13 ஆண்டு காலகட்டம், மதீனாவிலே 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் இக்ரா என்று சொல்கின்ற அந்த ஆயத்து அருளப்பட்டு முடத்திலே, கடைசியிலே வத்தகு யோமன் துருஜோன் சொல்கிற ஆயத்து அருளப்படுகின்ற வரைக்கும், ஏறத்தாழ அருள் மறையினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை 23 ஆண்டு காலகட்டத்தில் அண்ணன் நபிகளார்
அருள்மறையல் குர்ஆனுக்கு ஒரு விளக்கமாக, அந்த இலக்கியத்திற்கு ஒரு இலக்கணமாக பெருமானாருடைய வாழ்க்கை, அந்த பரிசுத்த வாழ்க்கை. அண்ணன் நபிகளாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, காலத்து காரண குல்குஹு அல் குர்ஆன், உடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. ஆம், அருள்மறையல் குர்ஆனில் கூறப்பட்ட அனைத்து பண்புகளின் இலக்கணமாக வாழ்வியலாக வாழ்ந்த நபிகளார். நபிகளார் 23 ஆண்டு காலகட்டத்திற்கு பிறகு இறுதி திருத்துதல். அவர் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜத்தில் வதா, பயண ஹஜ்ஜு, ஒரே ஒரு ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜு நபிகளால் செய்திட்ட வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜின் போது அரஃபா பெருவழியிலே, அரஃபா நாளன்று அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து ஒரு அற்புதமான உரையாற்றினார்கள். வரலாற்றிலே, ஹதீஸுகளிலே இன்றைக்கும் கூட உயர்வாக பொன்னே போல் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான, ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்கள் அத்தனை உரைகளையும் சேர்த்து பார்த்தான் அந்த உரை. 20 நிமிடங்கள் அந்த உரையை உத்தம நபிகளார் அன்றைக்கு சொன்னார்கள். அன்றைக்கு மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, இந்த நாள் எந்த நாள்? இது எப்படிப்பட்ட நாள்? புனிதமான நாள். ஆம், துல் ஹஜ்ஜுடைய மாதம், அஷுல் ஹுரும், புனித மாதங்களில் ஒரு மாதம். இந்த நாள் இன்றைக்கு இது யௌமுல் அரஃபா, அரஃபா என்று சொல்கிற புனித நாள். இது அரஃபத்து, மக்காவின் அரஃபா, அரஃபாவில் இருக்கின்ற இடம். இந்த இடம் புனிதம், இந்த நாள் புனிதமானது, இந்த மாதம் புனிதமானது, அதனால் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியமும் புனிதமானது, முஸ்லீமுடைய கண்ணியம் புனிதமானது. எந்த முஸ்லீமுடைய மான மரியாதையை அநியாயமாக குலைப்பதோ, பிறரை மானபங்கப்படுத்துவதோ, பிறருக்கு இழிவு ஏற்படும் வழியிலே அவர்களை பாழ்படுத்துவதோ மிகப்பெரிய குற்றம். வாழ்க்கையிலே பொய் சொல்லக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறருக்கு மோசடி செய்யக்கூடாது. நேர்மையாக வாழுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீதியை பெறுங்கள், நேர்மையாக வாழுங்கள், உடைய மனைவிகளிடத்தில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். நபிகள் சொல்லி சொன்னார்கள், எந்த வகையிலும் எந்த மனிதனும் மற்ற மனிதனை விட உயர்ந்தவன் அல்ல. ஆம், அரபுகளை விட அரபு அல்லாத அஜமிகளோ, அஜமிகளை விட அரபுகளோ உயர்ந்தவர்கள் அல்ல. அத்தனை பேரும் ஆதருடைய மகன், ஆதம் மண்ணால் பதைக்கப்பட்டவர்கள், ஆதமுடைய மகனாக இருக்கிறோம், அத்தனை பேரும் சமம். இஸ்லாத்தினுடைய அன்பு, அறம், சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், மனிதனை அத்தனையும் அப்படி நிச்சோடு சத்து அப்படி தர்றார்கள். இன்று முதல் சொல்கிறேன், கருப்பலை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கருப்பனோ உயர்ந்தவனல்ல. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நிறப்பாகுபாடு வளர்ந்திருக்கின்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏறாமல் இருக்கின்றன, இன்றைக்கும் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே, கருப்பலை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவன் அல்ல. சுபஹானல்லாஹ். நிறத்திமிர், குலத்திமிர், ஜாதித்திமிர், அத்தனை திமிர்களையும் இந்த பாலை மண்ணில் போட்டு நான் புதைக்கிறேன், பாலை மண்ணில் என் கால்களால் இதை மிதிக்கிறேன். எவ்வளவு ஒரு வீரியம் மிகுந்திட்ட உரை, எவ்வளவு வெளிச்சம் தருகின்ற உரை நபிகளாருடையது. அத்தனையும் அவர்கள் நபிகளார் அந்த உரை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், தோழர்களே, ஆம், என்ன இந்த 23 ஆண்டு காலகட்டத்திலே அல்லாஹ் எனக்கு தந்த அந்த செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா, உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? சொன்னார்கள், காலு பலா யார சொல்லலாம். ஆம், ஆம், சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹ் சொல்லு, அவர்களிடத்திலே பெற்ற நபிகளார் விண்ணை நோக்கி சொல்கிறார்கள், அல்லாஹ் மஷ்ஹத் அலைஹிம், அல்லாஹுவே நீ எனக்கு அறிவித்த அந்த தெய்வீக செய்தியை மக்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் என்பதற்கு இந்த மக்களே சாட்சியாகிவிட்டார். நீ சான்றாக இரு, நீ சான்றாக இருக்கு. பார்த்தீங்களா, தன்னுடைய பொறுப்பு, அந்த தூதுத்துவத்தை, அந்த நுபுவத்தினுடைய பொறுப்பை தான் முழுமையாக நிறைவேற்றி விட்டோம் என்று
எந்த மக்களிடத்தை சீர்திருத்தம் செய்தார்களோ அந்த மக்களை சொல்லுகின்ற அளவிற்கு அது அல்லாஹ்விடத்தில் இவர் கூறுகின்ற அளவிற்கு அபிகலாம் அன்றைக்குத்தான் அந்த இடத்திலே அரஃபாவிலே வைத்து ஒரு ஆயத் தரப்படும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாள் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிய நாள். இந்த மார்க்கம் நான் தந்ததாக இருக்கலாம், இது உங்களுடைய மார்க்கம், உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். மாஷா வாத்துவம் அலைக்கும் ஞாபத்தி, என்னுடைய அருட்பொழிவுகளை உங்களுக்கு நான் நிறைவாக்கிவிட்டேன். மார்க்கத்தை விட ஞாபத்தி என்ன இருக்கிறது? தீனை விட ஒரு ஞாபத்தி இருக்கிறதா? இந்த தீனை இன்றைக்கு நிறைவாக்கியதன் மூலமாக என் அருட்கோடைகள் அத்தனையுமே உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கும். இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தான் உங்களுடைய மார்க்கமாக, உங்கள் மதமாக, உங்கள் தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன், திருப்திப்பட்டேன். இஸ்லாத்தை அருளியவன் இறைவன், இந்த தீனை தந்தவன், தீனை அறிமுகப்படுத்தியவன், தீனை மனித குலத்திற்கு விளைக்கச் செய்தவன். அது மட்டுமல்ல, அவனே சொல்கிறார் இந்த தீனை நான் திருப்திப்பட்டுக் கொண்டேன். இஸ்லாம் மனித குலத்திற்கு மகிமைப்படுத்துகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஆ, மீனுக்கு தண்ணீரில் வாழ்க்கை, ஜீவன்களுக்கு காற்றில் வாழ்க்கை, மனிதனுடைய அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் பண்புக்கும் இஸ்லாம் தான் சுவாசம், இஸ்லாம் தான் வாழ்க்கை. அந்த இஸ்லாத்தினுடைய அருமைகளை நாம் உணர வேண்டும். இஸ்லாத்திற்கு நீங்களும் நானும் செய்கின்ற முதல் உதவி, ஆம், இன் தன்சுருல்லா, இஸ்லாத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுதல், பிழையற தெரிந்து கொள்ளுதல். எதிலே? திருக்குறானுடைய வெளிச்சத்திலே, திருநபியுடைய வாழ்க்கையின் மூலமாக. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இரண்டு, அல் குர்ஆன் அல் ஹதீஸ். சஹாபாக்குடைய வாழ்க்கை, மனித குலத்திற்கு, மனித சமூகத்திற்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதங்களுடைய வாழ்வியல். ஆம், இனியவர்களே, இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நாம் தெரிந்திருக்கிறோம், குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆனை ஓதுகிறோம், ஓத வேண்டும், ஓதுவதாலே ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனை படிக்கின்றோமா? ஓதுகின்ற நீங்களும் நானும் குர்ஆனை படிக்கின்றோமா, படித்திருக்கின்றோமா? நாம் நினைக்கிறோம் குர்ஆனை ஓதுவதால் நன்மை என்று, நன்மை இல்லை என்பதல்ல. தூதர் சொன்னார்கள் 10 நன்மைகள், ஹர்ஃபன் வாஹிதா. ஆனால் இந்த குர்ஆனை படிப்பதற்கு நன்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா? படிப்பதற்கு நன்மை இல்லை என்று முடிவு கட்டி விட்டீர்களா? எத்தனை பேர்கள் தர்ஜமாக்களை படித்தவர்கள், தப்சீர்களை படித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர்கள் சொல்லுங்கள். ஆண்களே, பெண்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, பெரியவர்களே, இளைஞர்களே சொல்லுங்கள், எடுக்க மாட்டீர்கள். புனித ரமலானிலே அதிகம் அதிகம் திருக்குறானை பல முறை, 2-3 முறை, 4-5 முறை கூட நம் சகோதரிகள் ஓதுவார்கள், நாம் ஓதுகிறோம். ஆனால் குர்ஆனை படிப்பது என்பது மிக குறைவு, ஒன்றிரண்டு. ஏன், ஒரு பக்கம் குர்ஆனை ஓதி மறுபக்கம் அதை படிக்கக்கூடாதா? படிக்க முடியாத அளவிற்கு அதை நீங்கள் ஒதுக்கி வைக்கின்றீர்களா? இல்லை தோழர்களே. இந்த ஹல் ஹிதாயா குழுவினர்கள் ஒரு அமைப்பு உருவாக்க, குர்ஆனை படியுங்கள் என்று சொல்கின்ற அளவிலே உங்களுடைய அமைப்பிலே ஒன்று உண்டாக வேண்டும். குர்ஆனை படிக்க வைக்க வேண்டும், குர்ஆனை ஆர்வம் ஊட்ட வேண்டும். குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான கடமை குர்ஆனை படிப்பது. அல்லாஹ் வெறுமனே கிளிப்பிள்ளைகளைப் போல படித்து ஓதிக்கொண்டிருப்பதற்கு மட்டும் அனுப்பவில்லை, இதை விளங்கிக் கொள்வதற்கு, அறிந்து புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு, கடைபிடிப்பதற்கு. இதில் முஸ்லிம்களுக்கு, முஸ்லீம் அல்லாத அன்பர்களுக்கும் எடுத்துரைப்பதற்கு. இனியவர்களே, இறை தூதரின் அழைப்பு பணியினுடைய அருமை இதுதான். அண்ணலால் இந்த திருக்குறளை முழுமைப்படுத்தினார்கள், பரிசுத்த மா அந்த குர்ஆனினுடைய அந்த நிறைவு தந்தார்கள். இனியவர்களே, புனித ரமலானில் நாம் நிறைவு கொடுத்துவோம், நாம் ஒரு உறுதி கொள்வோம், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுவோம், படிப்போம், பின்பற்றுவோம், பிறருக்கு சொல்லுவோம், செய்வோமா? இத்தகைய ஒரு பாக்கியங்களை பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். என் இனிய அன்பர்கள், குறிப்பாக அல் ஹிதாயா குழுவினர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும்
துவாவையும் தெளிவிப்பேன். இந்த அருமையான வாய்ப்பை அவர்கள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். என் மீதுள்ள அன்பால் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அதற்கான வலிமைகளையும் குரல் வலிமையையும் தர வேண்டும், மன உறுதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்து எனக்காக துவா செய்யுங்கள். உங்களுக்காக நான் துவா செய்வேன். என் இனிய அன்பர் சகோதரர் அருமை ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும் என் அன்பை நன்றியை சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடத்தில் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.